நல்லா யாது வச்சு உங்க நான் சொல்ற இந்த விஷயத்த உங்களுக்கு ஹராமான ஒரு தொடர்பு உண்டாகுதுண்டா, உங்களோட ஹராமான தொடர்புக்கு வார ஒரு பெண் அவள் நல்லத்தையாக இருக்க மாட்டாள், அல்லாஹ் பயப்படக்கூடியவளா இருக்க மாட்டாள். ஒரு பெண் அவளோட ஒரு வாலிபன் தொடர்பாக வாரான் என்றா, ஒவ்வொரு பெண் வாலிபர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், அந்த வாலிபன் நல்லவனாக இருக்க மாட்டான். இந்த தியரியை எழுதி வச்சுவோம். ஏண்டா அல்லாஹ்ட பயமுள்ள ஒரு ஆள் அது மாதிரியான அப்ரோச் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏண்டா அவனுக்கு தெரியும் நான் அல்லாஹ் பயப்படக்கூடியவன், இது மாதிரி ஹராத்தின் மூலமாக என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன் என்றா என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க மாட்டாது. என்னோட வாழ்க்கையுடைய சுருக்கத்தை நாங்க என்ன தெரியுமா நினைச்சோம், கொஞ்சம் லவ் பண்ணினோம், ஒரு பொம்பளை பிள்ளைய முடிச்சோம் திருமணம், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், இதுதான் வாழ்க்கை நாங்க நினைச்சோம். இதுதான் அதனாலதான் இன்றைக்கு என்னோட திருமணங்கள் சக்சஸ் ஆகிறதில்லை. இந்த வாழ்க்கையில விளங்கிக்கோங்க, என்னோட ஹராத்தின் மூலமாக இந்த வாழ்க்கைய நாங்க ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில பிரச்சனைய விளைவு உண்டாக்கும். இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு போர்ட் ஆஃப் காதியில் அல்லது காதி கோட்டையில் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் நான் சில நேரங்களில் அப்படி பிரச்சனைகளை வாலிபர்கள் எடுத்துட்டு வந்தா கேட்கறது என்ன தெரியுமா, என்னோட சும்மா நான் சொல்றது கெஸ் பண்ணி, ஏன் அப்பா திருமணத்துக்கு முன்னால் லவ் பண்ணினீங்க, அது உங்களுக்கு யாரு சொன்னேன் அப்படின்வான். அதுக்கு பிறகு அவர் சொல்லுவாரு, என்ன செய்ய அசரத், மாட்டிப்பட்டேன் அசரத், சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்ல வாழ்க்கையில, வெளியில சிலவங்க காட்டிக் கொள்வாங்க. என்னோட முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒரு இடத்துல நான் பிரயாணம் செய்யத்திலே அவங்களோட மகள் மெசேஜ் பண்ணிக்கிறான், அவர் எனக்கு போனை தந்தாரு, அதுல பிளீஸ் ரீட் திஸ் மெசேஜ் அப்படின்ட்டு. இந்த மெசேஜ படிச்சேன் நான், யாரு அனுப்பிக்கிறேன்னா சொந்த மகள் அனுப்பிக்கிறான், பெரிய ரொம்ப வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த மெசேஜில் மகள் எழுதியிருக்கிறா, வாப்பா ஆஃப்டர் 4 இயர்ஸ் Now only I can understand what is the effects of my life. என்ன வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை, எனக்கு 4 வருஷத்துக்கு பிறகு விளங்க வருது, நான் ரத்த கண்ணீரை வடிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட என் பேரை பத்தி சொன்ன நேரத்தில் எனக்கு சொன்னீங்க நீங்க புத்திமதி, என் காதுக்குள்ள ஏறல்ல, நான் அதுக்கு பிறகு சாப்பிட மாட்டேன், தின்ன மாட்டேன், குடிக்க மாட்டேன். நான் எனக்கு இந்த வாலிபர திருமணம் முடித்தாங்கன்னு சொன்ன நேரத்தில் நீங்க எனக்கு தின்னாட்டி பரவாயில்லை, குடிக்காட்டியும் பரவாயில்லை, ரூம்ல போட்டு வச்சிருந்தீங்க. நான் அந்த நேரத்தில் உறுதியாக இருந்தேன் அவனைத்தான் முடிக்கணும்னு உண்மை வந்து என்னட்ட கெஞ்சி சொன்னா, நான் அந்த நேரத்தில் விலங்கல்ல, நான் வற்புறுத்தினேன், ஏ வாப்பா என்ன வெட்டி போட இருந்துச்சே, நீங்க எனக்கு திருமணம் முடிஞ்சு தராம கட்டி போட இருந்துச்சே, எனக்கு ஏந்த பரிதாபத்தை நினைச்சு திருமணம் முடிச்சு தந்தீங்க, ஆஃப்டர் 4 இயர்ஸ் 4 வருஷத்துக்கு பிறகு நான் ரத்த கண்ணீரை வடிக்கிறேன், எனக்கு இதிலிருந்து இன்றைக்கு மாறலாதா, கொஸ்டன் மார்க், 15-20 கொஸ்டன் மார்க்க போட்டிருக்கிறார். அவர்கிட்ட சொல்றாரு, அல்லது அல்லது அதுரத் நான் என்ன செய்ய, என் மகளோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு. இன்றைய கண்ணியமான அன்பார்ந்த வாலிபர்களே, இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள், இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு தொலைச்சி கொண்டு தேடி இன்னைக்கு சாகுறாங்க, நிம்மதியை தேடி, நிம்மதி இல்ல. எப்படி போன்ல திருமணத்துக்கு முன்னால 24 மணிக்கு அளவும் போன்ல பேசிக்கொண்டே இருக்கிறாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு வைஃபோட பேசுறத பாக்கல, டிஃபரெண்டா பாக்கல, யாரோட இவர் பேசுறாருங்க, அதே முடிஞ்சது பிறகு ஆ சரி ஓகே அப்படின்னா விளங்க வேண்டியது வயசு தான். ஏன்னா பேசி முடிஞ்சிடலாம், எப்ப திருமணத்துக்கு முன்னால பேசி முடிஞ்சால கல்யாணத்துக்கு போற பேசுறது கொண்டும் இல்ல, சரி ஓகே வாரு வைங்க, வேற டைம் இல்ல, இதெல்லாம் போக முடியும், எப்படி முடிஞ்சி அல்லாஹ் நிம்மதியை தூக்கிடுவான், சந்தோஷத்தை தூக்கிடுவான், அங்க ராகத் இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருந்து அப்ரோச்சும் பில தவறு, அல்லாஹ் ஹராத்த கொண்டு ஆரம்பிக்கிற வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்க மாட்டான், சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான். 20 வருஷத்துக்கு பின்னால ஒருத்தர் சொல்றாரு, என் வாழ்க்கை வீணாகிருச்சு, நான் செத்த பணத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தேனே. 40 வருஷத்துக்கு பின்னால கனடால இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு, அந்த நேரத்தில் என் உண்மை சொன்னத்தை கேட்டிருந்தா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குமே, கனடால இன்றைக்கு இருந்து நான் அவஸ்திப்படுறேனே,
என் வாழ்க்கை வீணா போயிட்டிருச்சு. கண்ணியமான அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுக்கு இது எப்படி விளங்க வைக்கிறேன்னு தெரியாது. ரொம்ப பாரதூரமான பயங்கரமான ஒரு நிலைமை. நீங்க வெளிரங்கத்துல பார்க்கலும் ஒரு திருமணம் முடிச்சாரு, லவ் பண்ணிட்டானே, சந்தோஷமா இருக்கிறார் தானே. ஏட்ட ஒரு விஷயத்துல ஒரு ஆள் வந்தாரு, தீனுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னேன். ஒரு ஆள் வந்தாரு, அவர் வந்து என்ன சொன்னாரு, அதுல நீங்க சொன்னீங்கதானே தீனுள்ள பெண்ணை பார்த்து முடிச்சாத்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சொல்லி. ஆனா நான் பார்த்தேன் ஒரு ஆள் அவரு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு, லவ் பண்ணி ஒரு அந்நிய பெண்ணு இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சாரு, சந்தோஷமா வாழ்ந்து தீக்கிறாரு அப்படின்றாரு. இன்னத்தர சொன்னாரு வேறொரு ஆளுட பேரை சொல்லி, அவரும் லவ் பண்ணி அந்நிய பெண் இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சாரு, சந்தோஷமா வாழ்ந்து தீக்கிறாரு அப்படின்னு. நான் சார் நீங்க இன்ஸ்பெக்ஷன் போனீங்களாண்டு, அவங்களோட குடும்பத்துல போயிட்டு ரெண்டு பேர்த்தையும் என்கொயரி பண்ணி டீட்டெயில் எல்லாம் எடுத்தீங்களா, இல்ல அதுல பாக்கத்துல விளங்குதேன்றாரு. நான் சொன்னேன் உங்களை பாக்கல சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன விளங்குது உண்மையா? மனுஷன் சரிதான் இல்லையா சார், வெளியில இருந்து பார்க்க கூடாது இல்லையா அப்படின்றாங்க. இன்னைக்கு என்னோட நிலைமைகள் அப்படித்தான், வெளியில இருந்துதான் நிறைய பேரை கெஸ் பண்ற, வெளியில இருந்துதான் பாக்குற, நாலு சுவருக்குள்ளால வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நாங்க பார்த்தா வெளியில எல்லாம் சொல்றேன், கார்ல போறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும், முழு ஊருமே பார்த்து ஆச்சரியப்படுது, சந்தோஷமான வாழ்க்கை, எவ்வளவு ஹாப்பியான வாழ்க்கை, எவ்வளவு நிம்மதியா வாழ்றாங்க. கார்ல போறாங்க, கார்ல வாராங்க, ஷாப்பிங் பண்றாங்க, நிம்மதியா இருக்கிறாங்களே அப்படின்னு. அதுபோல என்னட்ட வந்து சொன்னாரு, அதுல நான் என் வைஃப டிவோர்ஸ் பண்ண போறேன், எனக்கு கூதல் போட்டுருச்சு. என்ன அப்படி சொல்றீங்க சிறத், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல சிறத், சந்தோஷம் இல்ல சிறத், வெளியில எங்கட வீட்டுக்கு போட்டுக்கிற சுவரு அந்த சுவரு எங்கட குறைகளை மறைச்சு கொண்டிருக்குது, வேற ஒன்றுமே இல்லை, எங்கட கார் எங்கட குறைய மறைச்சிருக்குது, இதெல்லாம் திறந்து விட எங்கட ரெண்டு உள்ளத்தையும் ஸ்கேன் பண்ண ஏழும்டா, ஸ்கேன் பண்ணி அப்படி கம்ப்யூட்டர்ல ரீட் பண்ண வச்சா விளங்கும் நாங்க யாருன்றது இன்னைக்கு சொல்லி காட்டுறாங்க. நாங்க வெளியில இருந்துதான் மாஸ்க் போட்டுக்கிற, உள்ளுக்கு போயிட்டு பாக்குற, நாங்க நினைச்சது லவ்ண்டா, போன்ல பேசி ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு எங்கட டைம் பாஸ் பண்றதுதான் லவ்னு நினைச்சிருக்கிறோம். அது லவ் கிடையாது. லவ் என்ன தெரியுமா, ஹஜ்ரத் அலி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த லவ் இருக்குது, ஆச்சரியமான லவ். ஹஜ்ரத் ஆயிஷா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கும் இருந்த லவ் ஆச்சரியமான லவ். ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க தண்ணிய அவங்க அவங்க வாராங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. தண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஆயிஷா என்ன குடிக்கிறீங்க, ரதியல்லாஹு அன்ஹா தண்ணி, தண்ணிய குடிக்கிற தண்ணி பாத்துங்களே நெச்சாடுனாங்க அப்படி வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோப்பையை கையில் எடுத்தாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நீங்க எந்த பக்கத்தால தண்ணி குடிச்சீங்க, உங்களோட வாய் இந்த பக்கத்துல பட்டுச்சு, ஆச்சரியமான காட்டுறாங்க இந்த பக்கத்துல பட்டுச்சு, யார் சூழல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல வச்சு வாயில வாயை வச்சு தண்ணியை குடிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சரியான சந்தோஷம் லவ். இப்ப வைஃப் குடிச்ச டீ கோப்பையை கழுவிட்டு இவர் மறுபடியும் டீ ஊத்தி குடிக்கிறார். இன்னைக்கு நிலைமை வைஃப் தின்றுக்கு தந்த எப்பல தின்னேலாம் உட வாய் பட்டிக்குது எச்செல்லாம் வீக்குது. என்னடா இன்னைக்கு லவ், நாங்க நினைச்சோம் போன் கோல் இதுதான் லவ், இந்த கேட்பட்டிக்கிற எங்கட பிரச்சனை. அன்பார்ந்த வாலிபர்களே, லவ்ன்றது ஒரு அற்புதமான ஆச்சரியமான பாடம். எங்களோட உணவாக்கள் கிதாபில் நீக்குறாங்க, மஹப்பத்துண்டா என்ன, ஹகீகத்தான உண்மையான அன்பு என்ன, போலியான அன்பு என்ன. நாங்க இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது போலியான அன்புல, நிம்மதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, குடும்ப வாழ்க்கை சீராகாது. எத்தனை பேர் எத்தனை விஷயங்கள் தெளிவாக எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏழும். இதனுடைய பேஸ் தியரியை நீங்க விளங்கிக்கோங்க. என்னோட வாழ்க்கையை ஹராத்த கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அந்த வாழ்க்கையில நிம்மதியை தரமாட்டான், அந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை தரமாட்டான். எண்ட் ஆஃப் த லைஃப் அது எங்களுக்கு பிரச்சனையான, கஷ்டமான, துன்பமான, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் என்னோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு சேர்க்கும். திருமண வாழ்க்கை ஃபெயில் ஆன யார வேணுமென்றாலும் நீங்க கேட்டு பாருங்க, அங்க ஆரம்பம் லவ்வாகத்தான் இருக்கும், அங்க சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு கட்டம் இருக்குது,
தௌபா செய்யறாங்க, அழுகுறாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, பாவண்டிப்பு தேடுறாங்க. இப்ப அல்லாஹு தாலா அவங்களோட வாழ்க்கைய செழிப்பாக்குறதுக்குரிய நிறமை அங்க அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். அன்பார்ந்த எண்ணியமான வாலிபர்களே, எங்களுக்கு இருக்கிற ஆக பெரிய பிரச்சனை இதுதான். அதனாலதான் நான் ஆரம்பத்துல ஹதீஸ சொல்லி காட்டினேன். வாலிபர்களே, திருமணம் முடிக்க சக்தி இருக்குதா? திருமணம் முடிச்சுக்கோங்க. அது உங்களோட கண்ணுடைய பார்வைய ஹராத்தை விட்டும் பாதுகாக்கும். திருமணம் முடிக்க உங்களுக்கு சக்தி இல்லையா? உங்களோட ஹராமான பார்வை பார்க்கறதுக்குரிய நிலைமை உண்டாகுதா? நீங்க அந்த நிலைமையில உங்களை பாதுகாத்து போல இபாதத்தில் உங்களை கழியுங்க. ஹராமான விஷயங்களுக்கு உங்களோட பார்வை போறதுக்கு விரும்புதா? குரான அந்த நேரத்துல பெரட்டி ஓதுங்க, பள்ளிட மாஹோலுக்கு வாங்க, திக்ரில் ஈடுபடுங்க, நோம்ப பிடிங்க. நோம்பு அது இன்னஹு பிஜா, அது உங்களுக்கு உங்களோட பாவத்திலிருந்து பாதுகாக்கும், உங்களை தடுக்கும், உங்களை ஹராசின் பக்கம் போறதுக்குரிய நிலைமைய உண்டாக்க மாட்டாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படி தந்திருக்கிறாங்க அந்த பாடம், ஈமானுடைய அந்த நிலைமை உள்ளத்துல அல்லாஹ்ட பயம் எங்களை ஹராத்திலிருந்து பாதுகாக்கும், ஈடேற்றமான வாழ்க்கை உண்டாகும்.